எண்ணங்கள் தான் வாழ்க்கைக்கு வடிவம் தருது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளும் நேர்மறையான அனுபவங்களும் எதிர்மறையான அனுபவங்களும் நம் மனதில் உண்டாகும் நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களோட விளைவால் ஏற்படுகிறது அப்படின்ற நம்பிக்கையை கொண்டது தான் இந்த ஈர்ப்பு விதி. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் அப்படின்னு புத்தர் தான் ஈர்ப்பு விதியை முதன் முதலில் பயன்படுத்தியவர்னே சொல்லலாம். எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அனைத்தும் நன்றாகவே நடக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுமே உங்களுக்கு கிடைத்த மூன்று விஷயங்களுக்காகவாவது நன்றி சொல்லுங்கள். அப்படி கூறி உங்களோட நாளை துவங்குங்க. இது உங்கள் நாளை நல்ல மனநிலையில் ஆரம்பிக்கிறதுக்கு உதவும். அது மாதிரி நீங்கள் பெறும் எந்த உதவி இருந்தாலும் யார் செஞ்சுருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அதை செய்தவரையும் ஊக்கப்படுத்தும், உங்களுக்கும் நன்மை பயக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நன்றி கூறாத எந்த பொருளும் உறவும் உங்களிடம் எப்போவுமே இருக்காது. ஒருவர் சும்மா சமைச்சிருந்தா கூட அவரோட உழைப்பை மனசில் கொண்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நிஜமாகவே சூப்பராக டிஷ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்மளை பலர் வந்து சூப்பராக இருந்தால் கூட உப்பு குறைவாக இருக்குது, பார்க்க கலர் நல்லா இல்லை, இல்லை காரம் போதலை அப்படின்னு குறையே சொல்லிட்டு இருப்போம். இது செஞ்சவங்களுக்கும் சரி, உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கிற அந்த அன்பும் சரி, எப்படி செஞ்சாலும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை அதை விட மோசமான ஒரு உணவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நன்றி கூறுறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. அது உங்களை முழுமையாக நேர்மறையான எண்ணத்தோட வாழ உதவும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனம். நீங்கள் எந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க அப்படின்றத கவனித்து வருந்துறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயங்களுக்கு உங்களோட கவனத்தை செலுத்தணும். என்கிட்ட மட்டும் இப்போ ஒரு கார் இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த தடவை நம்ம வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாதே, நான் ஃபெயில் ஆகிட விரும்பலை, இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து கார் இல்லைன்னா என்ன, என்னால் இதை செய்ய முடியும் பாருங்கள், கடினமாக படித்து கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுப்பேன் பாருங்கள், நான் ஜெயிச்சு காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னு நல்ல வழிகளில் நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்படின்னா நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி காட்சிப்படுத்துதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். தெரிந்தோ தெரியாமலோ அனைவருமே காட்சிப்படுத்தி பார்ப்பாங்க. காட்சிப்படுத்தி பார்ப்பதே வெற்றியின் சிறந்த ரகசியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து இலக்கை முன்கூட்டியே அடைந்து விட்டதாக கற்பனை செய்துக்கிட்டால் தான் அந்த காட்சிப்படுத்துதல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு அலுவலகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்காம நீங்கள் நினைக்கும் பதவி கிடச்சிருச்சு அப்படின்ற மனநிலையோடு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் எல்லா விதமான ஒரு ஊக்கத்தையும் உங்களுக்கு வந்து அது கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம விஷன் போர்டு அப்படின்னு சொல்லலாம். விஷன் போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது உங்களோட நிகழ்கால இலக்குகளை வந்து நீங்கள் அதில் புகைப்படங்களாகவோ இல்லை வந்து எழுத்துக்களாகவோ அதை வந்து எழுதி வச்சுக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அந்த ஒரு புத்துணர்வு கொடுத்து அது உங்களை இயக்க வைக்கும். தியானம் ரொம்பவுமே முக்கியம். அனைத்து ஈர்ப்பு விதிகளிலுமே கடினமான விதி இந்த தியானம் செய்கிறது தான். ஆனால் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எண்ணங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நிச்சயமாக வரும். நல்ல சௌகரியமான ஒரு இடத்துல அமர்ந்து கண்களை மூடி உங்களோட சுவாசத்தை கவனித்து 2 முதல் 5 நிமிடங்கள் அப்படின்னு தியானத்தை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த அலைப்பாயும் எண்ணங்கள் வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தீர்ந்து போய் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையோட நேர்மறையான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட பலருக்கு வந்து நடக்காத ஒன்றை வந்து நினச்சிக்கிட்டே கலங்கிட்டே இருக்கிறது, அதை நம்ம வந்து தவிர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான உறவோ இல்லை எனக்கு இந்த கர்மா இதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களோட நம்பிக்கையை வந்து எந்த வகையான விஷயங்கள்ல இருந்தோ உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்காது. அதனால கண்டிப்பாக அதை நீக்கி விடுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களோட முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். அதனால உங்களை சுற்றி வேண்டாதவற்றை களைந்து எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு நேர்மறையான எண்ணங்களை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புகிற அனைத்து காரியங்களையுமே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, சரிங்களா? அந்த நேர்மறையான எண்ணங்கள் வந்து உங்களோட மனசில்
போய் சேர்றதுக்கான நேரம் கொடுக்கணும். உங்களோட நேர்மறை எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கணும் மற்றவங்க கிட்டேயும். அதனால் அதன்படி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அது திரும்ப திரும்ப உங்களோட மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த அடிப்படையான ஈர்ப்பு விதியோட எப்போவுமே தேவையான சில விஷயங்கள். அதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்த்தோம். எதா வேணா இருக்கலாம், உங்களுடைய உடல் எடை குறையிறதா இருக்கலாம், வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு போறதா இருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னு இருக்கலாம், போதிய செல்வங்கள் எனக்கு வேணும்னு இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஈர்ப்பு விதிகளை நீங்க வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக உதவி செய்யும். நீங்க திரும்ப திரும்பவும் இந்த நேர்மறையான எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும், தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும், ஒரு நாளை காலை மாலை ராத்திரி மூணு வேளையும் நீங்கள் வந்து எந்த இலக்கை ஒன் அட் அ டைம் சொல்லியிருக்கேன், ஸோ எந்த இலக்கை நீங்கள் அடைய விரும்புகிறீங்களோ அதை மறுபடியும் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்துதல் மூலமாகவும் எதிர்க்க எழுதி வச்சுருக்கிற அந்த விஷன் போர்டு மூலமாகவும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை உங்களோட ஆழ் மனசுக்குள்ளே அதை வந்து போடும்போது தான் உங்களுக்கான இந்த உத்வேகமும் சரி அந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகளை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து அதை விட்டு நீங்கள் தூரமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சரி ஒரு வழிகளும் சரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை மட்டும்தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். மற்ற எண்ணங்களோ மற்ற தேவையில்லாத இது நடக்குமா நடக்காதா, நிறைய பேருக்கு வந்து எழுத ஆரம்பிக்கும் போதே என்னங்க இது இதெல்லாம் எழுதினா நடந்துருமா, இந்த மாதிரியான கண்டிப்பாக நிறைய சந்தேகங்கள் நம்மளோட மேல் மனசு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் உங்களை கேட்கும். ஆனால் ஆழ் மனசு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட காட்சிப்படுத்துதலையும் உங்களோட நேர்மறையான எண்ணங்களையும் கண்டிப்பாக செயல்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை. இதை நிறைய பேர் வந்து செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக செய்து நம்ம நேர்கள் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். செய்து பலன் பெறுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். Thank you.